எங்களுடைய 30 ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம். 99 மார்க் வாங்க குழந்தைகளுக்கும் 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்டெலிஜென்ஸில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்னும் கேட்டிங்களான்னா 80 மார்க் வாங்குகிற குழந்தைகளும் 100 மார்க் வாங்குகிற குழந்தைகளும் வாழ்க்கையில் ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அந்த 99% to 10% வாங்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு தன்மையை நாங்கள் பார்க்குறோம். அட்டென்ஷன், கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் அவர்கள் எதை பார்க்கிறார்களோ எதை கேட்கிறார்களோ எந்த அளவிற்கு நீண்ட நேரம் அவங்களுடைய மனசு அதிலேயே ஒன்று இருக்கிறது, இந்த இடத்துல தான் வித்தியாசம். த டியூரேஷன் ஆஃப் அன்இன்டரப்டட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இதில் தான் வித்தியாசம் இருக்காங்க. இந்த பேஜில் எழுதிட்டே வருவாங்க, இந்த லைனை அடுத்த பேஜில், ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில்லி மிஸ்டேக், ஒரு யூனிட்டை போடாமல் விட்ருவாங்க, இல்லை தவறான யூனிட்டை போட்டுருவாங்க. இந்த இடத்துல தான் வித்தியாசம் இருக்கிறது. அதுக்காக தான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். சில வார்த்தைகளை எழுதிக்கோங்க. சீயிங் வெறும் அப்சர்விங் வேறு. சீயிங் அப்படின்னா ஒரு பொருளை கண்ணால் பார்க்குறோம். அப்சர்விங் என்றால் உன்னித்து பார்ப்பது. சில மேக்சினெல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க, 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னு. சில குழந்தைகள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. லிசனிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஹியரிங் இஸ் டிஃப்ரெண்ட். காதில் வாங்கிக்கிறத வேறு, மனதில் வாங்கிக் கொள்வது வேறு. இது எது தடையாக இருக்கிறது என்றால் மைண்ட் வாண்டரிங். அந்த அட்டென்ஷனை அது எடுத்துகிட்டு போயிடுது, அந்த மைண்ட் வாண்டரிங் ஒரு நிமிஷம் அப்படி போயிடுது. அதுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தவறுகள் வராது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.